அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்காத்துகு அன்புள்ள சாட்டையடி குழும சகோதரர்களே இந்த தர்கால் சம்பந்தமாக விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு உடைய தலைப்பு வந்து மரணித்தவர்கள் இறந்து போனவர்கள் செத்து போனவர்கள் செவி ஏற்பார்களா நாம் இங்கிருந்து பேசக்கூடியதை அல்லது கபூருக்கு முன்னாடி நின்று பேசக்கூடியதை அவர்கள் செவி ஏற்பார்களா செவி ஏற்று பதில் தருவார்களா என்பதுதான் என்னது எனது இன்றையுடைய தலைப்பு இஸ்லாத்தில் வந்து மௌத்தா போனவர்களுக்கு என்று ஒரு நிலை இருக்கிறது மரணித்தவர்கள் மரணித்தவர்கள் தான் அவர்கள் கயிறு அம்மாத்தூன் அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் அல்ல அப்படின்னு அல்லா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் அவங்க வந்து உயிரோடு இல்லை உயிரோடு இருக்கிறவங்களுக்குள்ள ஆற்றல் சக்தி அவங்களுக்கு கிடையவே கிடையாது அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னா மூத்தா போனவங்க டோட்டலாக எல்லா செயல்பாடுகளும் முடிந்து விடுகின்றன என்று நபி நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க இதா மாத்தல் இன்சானு இன் கத்தக அன்பு அமலுகு சலாசா மூணு விஷயங்களை தவிர எனது மரணித்தவர்கள் டோட்டலாக எல்லா விஷயங்களும் எனது முடிஞ்சு போய்விட்டது அப்படின்னு ரசூல் சல்லா அலிசல்லாம் அவங்களும் சொல்றாங்க அப்ப இந்த அடிப்படையில ஆனால் இறந்து போனவர்களுக்கு எனது கேட்க நம்ம என்னது நம்ம பேசுறது அவர்களுக்கு கேட்காது இன்னைக்கு ஒரு சயின்ஸ் ரீதியாகவும் எனது பேசுறது கேட்காது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டாலும் நிரூபிக்க எல்லாத்துக்கும் தெரிந்த உண்மையாக இருந்தாலும் ஆனாலும் சில மார்க்க அடிப்படையில் வந்து நம்ம மறைவான விஷயங்கள் அல்லாங்கிற சொல்லும் காட்டி தந்த விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்மளுக்கு மூளைக்கு எட்டாவிட்டாலும் சில விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தில் வந்து செத்து போனவர்களுக்கு வந்து கேட்குமா என்றால் கேட்கவே கேட்காது என்பதுதான் குரான் ஹதீஸ்ல இருந்து விளங்கக்கூடிய தெளிவான ஒரு விளக்கம் நம்ம மேலே ஒரு ஹதீஸ் போட்டிருக்கிறோம் இதுதான் இவர்களுடைய பிரதான ஆதாரம் இன்னொன்று ஆதாரம் ரெண்டையும் சொல்லிட்டாங்க அதுக்கு நம்ம ரெண்டுக்குமே விளக்கம் சொல்லிடுவோம் நபிசல்லா அலிஸ்வலாம் அவர்கள் பதில் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட காஃபியர்களை வந்து அந்த பாலம் கிணத்தில் தூக்கி போட்டுவிட்டு அங்க என்ன செய்வாங்க ரசூல் சல்லா அலிசலம் அவங்க பேசுவாங்க பேசக்கூடிய நேரத்தில் என்ன பேசுவாங்க எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்தது நாங்கள் பெற்றுக்கொண்டோம் உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்தது நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்ற ஒரு கருத்தை ரசூல் சல்லாஹன் சொல்லுவாங்க அப்போ பக்கத்தில் நின்ற உமர் அலி அல்லாஹன் சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதரை செத்த பிணத்தோடைய நீங்கள் பேசுகிறீர்கள் அப்ப ரசூல் சல்லா அலேசலாம் அவர்கள் திருப்பி சொல்லக்கூடிய பதில் இருக்கா இல்லையா அதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்கது நம்ம அதுக்கு தான் இந்த ஹதீசை நம்ம மேல போட்டிருக்கிறோம் அதுல ரசூல் சல்லா அலேசலம் அவர்கள் சொல்றாங்க அல் ஆன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு அவர்கள் இப்போது கேட்கிறார்கள் அப்படின்னா என்ன எப்போதும் அவங்க கேட்க மாட்டாங்க இப்ப நான் சொல்லுவதை கேக்குவதற்கு அல்லா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான் நாடி இருக்கிறான் அப்படின்னு என்னது அந்த வசன அந்த ஹதீஸ்ல அல் ஆன் என்ற வாசகம் தெளிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கா இப்போது அவர்கள் கேட்கிறார்கள் அப்ப இது ஆயிசார்கள் அவங்க மறுக்கிறாங்க அது ரசூல் சல்லா அல்லாம அவங்களுக்கு கேட்க செய்ய முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க ஆனா அல்லா தன் ஆடியவரை கேட்க செய்யறான்னு அல்லாஹ் சொல்லிடுறான் இங்க வந்து என்ன ரசூல் சல்லாஹிஸ்ல வார்த்தை பயன்படுத்துறாங்க அவங்க இப்போது கேட்கறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்ட காரணத்தினால அவர்கள் எப்போதும் கேட்க மாட்டார்கள் கேட்க முடியாது இறந்து போனவர்கள் கேட்க மாட்டார்கள் கேட்க முடியாது என்பது தெளிவாக விளங்கிடும் அடுத்ததாக அதே மாதிரி இந்த என்னது ஒரு ஹதீஷர் சொல்லுவாங்க அவங்க வந்து செருப்பின் ஓசையை கேட்டாங்க அடக்கிட்டு திரும்பி செல்லும் போது தெரு செருப்பின் ஓசையை கேட்டாங்க அப்படின்னு அது செருப்பு ஓசையை கேட்டாங்கன்னா செருப்பு தான் கேட்டாங்க அவங்க வேற அங்க வந்து பேசினதையோ அங்க வந்து அவர்களுக்காக நம்ம துவா செஞ்சதையோ அவர்களுக்கான நம்ம பாவ மன்னிப்பு கேட்டது இதையும் அவங்க கேட்க மாட்டாங்க ரிசூல் அப்படி சொல்லியிருக்காங்க நீங்க கேட்ட பாவ மன்னிப்பு அவர்கள் அனைவரும் விளங்கி அவர்கள் விளங்கி கொண்டார்கள் நீங்க என்ன பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் அவங்க விளங்கி கொண்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து செருப்பின் ஓசையை கேட்பார்கள் அந்த அதிர்வின் மூலமாக அது கேட்கும் அதுதான் ரிசூல்சலா அது மட்டும் தான் கேட்கும் வேற எதுவும் கேட்காது ரசூல்லா சொல்வதாக இருந்தா தெளிவா சொல்லியிருப்பாங்க நீங்கள் சொல்வதை எல்லாம் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரசா அப்படி சொல்லாம உங்களுடைய செருப்பின் ஓசையை கேட்கிறார்கள் இந்த ரெண்டு செய்தி தான் இவங்க பிரதானமா எடுத்து வைக்கக்கூடியது இதுல எந்த விதமான இவர்களுக்கு ஆதாரமும் கிடையாது செருப்பின் ஓசையை கேட்கறதுக்கும் பேசுறது கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஒன்னு ரெண்டாவது அந்த ஹதீஸ்ல அல் ஆனுங்கிறா இப்போது அவங்க கேட்கிறார்கள் என்று சொல்வதிலிருந்து என்னது இன்னும் சொல்ல போனா அது எப்படி மறுக்கிறாங்க அவர்கள் விளங்கி கொண்டார்கள் காதால விளங்குறது விளங்குறதுல நல்லா என்னலாம் சொன்னாங்களோ இறைவனை மறுக்க கூடியவர்களுக்கு என்ன மறு கபூரில் தண்டனை அடைக்கும் மருமைகளை தண்டனை அடைக்கும் என்று சொன்னார்களோ அதை அவர்கள் இப்போது அவங்க விளங்குறாங்க அவங்க கேட்கறது இல்ல சுல்லா சொன்னதை அவங்க கேட்கல அப்படின்னு ஆயிஷா அளி அல்லா அவங்க வந்து அழகான ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு குர்பான வசனத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க இன்ன துஸ்மியூல் மௌத்தா நபியே நீங்கள் இறந்தவர்களையும் செவியற்க செய்ய முடியாதுபி முஸ்மியின் மன்பில் குபூர் சமாதி பகுதிகளில் கபூர்களில் உள்ளவர்களையும் உங்களால் செவியேற்க செய்ய முடியாது என்று ஆயிசாரலி எல்லாம் அவங்க வந்து குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டி என்ன செய்யறாங்க சொல்றாங்க இப்போ இன்னொரு வசனம் குர்ஆன் வசனம் எப்படி வருதுண்டா இந்த வமா அன் தபி முஸ்மின் மன்பில் குபர் இருக்கா இல்லையா அதுக்கு மேல உள்ள வசனம் வந்து அல்லாஹ் தான் நாடியவர்களை செவியேற்க செய்கிறான் நபியே நீங்கள் நாடியவர்களை என்ன செய்ய முடியாது செவியேற்க செய்ய முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லானா இல்லையா அப்ப அல்லாஹ் நாடுனா செவியேற்க செய்வானே அப்படின்னு என்ன செய்யாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க இந்த வாதத்துக்கு வந்து இவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது அல்லா யாருக்கு நாடுனான் என்ற லிஸ்ட் உங்கள்கிட்ட கிடையாது யாருக்கு நாடுவான் என்பதும் உங்களுக்கு தெரியாது அதனால வந்து அல்லா நாடியவர்கள் செவியாக அந்த ரிசுல்லா அந்த அந்த இடத்துல மட்டும் கேட்க செஞ்சிருக்கிறான் மற்ற யாருக்கு என்ன செய்ய முடியாது கேட்க செய்ய முடியாது என்பதை ரிசுசல்லா அல்லது ஹதீஸ் அந்த குருவான் வசனங்கள் எல்லாமே எனது தெல்ல தெளிவாக பட்ட வர்த்தனமாக செத்து போனவர்களுக்கு விளங்காதுன்னு விளங்கி போயிருச்சு இல்லை இன்னொன்று லாஜிக்காக நீங்கள் பார்ப்பதாக பார்ப்பதாக இருந்தால் கபூரில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறோம் அடக்கம் மண்ணா நேத்தே நம்ம சகோதரர் சுலைமான் மண் சொல்லிட்டாங்க ஆறு மாசம் ஒரு வருஷத்துல எல்லாம் ஒண்ணுமில்லாம டோட்டலா போய் முடிஞ்சவே அப்புறம் அதுல தோண்டி என்ன செஞ்சிருவாங்க வேற ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்ப வந்து க அடக்கப்பட்ட இடத்துல வந்து வேற ஒரு ஜனாசாவை தோண்டி நம்ம என்ன செஞ்சிருவோம் உண்மை எல்லாம் போய் முதல் எதார்த்தம் தானே அந்த இடத்துல மண்ணை அரிச்சு போய் ஒண்ணுமே இல்லாம போயிருது அப்ப அங்க இருந்தா தானே அவங்க கேட்க முடியும் அங்கே உடல் இருக்கனு இருந்தா தான் கேட்கறதாக இருந்தாலும் இருக்கிறதா கேட்க முடியும் ஒன்றுமே எல்லாம் ஒன்று எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு எங்கிட்ட கேட்பாங்க அப்படி சிந்தித்து பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது செத்து போனவர்களுக்கு கேட்க முடியாது அந்த இரண்டாவது கேட்கும் ஆற்றல் எல்லாமே டோட்டலாக பறிக்கப்பட்டு விடுகிறது கேட்கறது பார்க்கறது சிந்திக்கிறது எல்லாம் பறிக்கப்பட்டு விடுது இது ஒன்று அடுத்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முக்கியமான ஒரு செய்தி ரசூல் சல்லான்னு சொல்கிறாங்க கபூரில் கொண்டு போய் அடக்கப்பட்ட உடனே முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய இரண்டு மாணவர்கள் வருவார்கள் வந்து அவர்களிடத்துல செய்யப்படும் கேள்வி கணக்குகள் தொடுக்கப்படும் அதில் வந்து பல அறிவிப்புகள் வருது அதில் ஒரு அறிவு எடுத்துக்கிறோம் நம்ம இந்த மனிதரை பற்றி நீ என்ன அறிந்து வைத்திருக்கிறாய் ரசோல்லா காமிச்சு கேட்கப்படும் ரசோல்லாவை சொல்லி கேட்கப்படும் அப்போ சொல்லுவாங்க நல்லவர்களாக என்ன சொல்லுவாங்க இவர் அல்லாவுடைய தூதராக இருந்தார்கள் எங்களுடைய வழிகாட்டியாக இருந்தாங்க என்று சொல்லுவாங்க அதுக்கு அந்த வானவர்கள் சொல்லுவாங்க நீ அப்படி தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்ன செய்ய நீ தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அரிஜி அரிஜியோ இலா அகலி நான் என் குடும்பத்தார்ட்ட போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பொழுது அதெல்லாம் முடியாது க நவமத்தில் அரூஸ் புது மணமகன் உறங்குவது போல நீங்கள் உறங்குங்கள் என்று அவர்கள் சொல்லப்படும் அல்லாஹ் மறுமை நாளில் உங்களை எழுப்புற வரைக்கும் புது மாப்பிள்ள உறங்குறது எப்படின்னு நம்ம சாக்களுக்கு பாடம் சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு புது எப்படி உறங்குவாரு அவங்க என்ன செய்வாங்க பாடம் சொல்லுவாங்க அவங்க தாப்புகள்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க புது மாப்பிள்ளை எப்படி உறங்குவாருச்சுட்டு அவங்களுக்கு தெரியும் அது நம்ம பாடம் சொல்ல தேவையில்லை புது மாப்பிள்ள உறங்குவது போல ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கு எல்லாம் மறுமையில உன்னை எழுப்புற வரைக்கும் சொர்க்கத்துடைய இன்பத்தை லைத்துக் கொண்டு என்ன செய்யப்படுவாரு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு கபர்கள் எழுபதுக்கு எழுவதாக விசாலமாக்கப்பட்டு நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படி அப்படி இருக்கும்போது நம்ம உலக சாதாரண தூக்கம் கிடையாது ஆழ்ந்த உறக்கத்துல உறங்கி கொண்டிருக்கும் போது பேசுறது இது ஒரு வகை அடுத்ததான் கெட்டவராக இருந்தாரு இவரை காமிச்சு கேட்கும்போது லா லாத்ரி இதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இவரை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இப்படித்தான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தா என்று சொல்லப்பட்டு அவர்களுக்கு அதாபு செய்யப்படும் வேதனை செய்யப்படும் எது வரைக்கும் என்றால் அல்லா மறுமையில் எழுப்புற வரைக்கும் வேதனை செய்யப்படும் இப்போ இருந்து கேட்பார் இவரு கெட்டவராக இருந்தால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாரு நல்லவராக இருந்தாருங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரு எப்படி கேட்க முடியும் அப்போ கேட்கறது என்பது டோட்டலாகவே என்ன செஞ்சிருச்சு அடிவெட்டு போயிடுச்சு அப்போ இவங்க கேட்குறாங்கன்னு எப்படி சொல்கிறாங்க இவங்க எப்படி நம்புகிறாங்க செத்து போனவங்க கேட்குறாங்க என்று எப்படி சொல்ல மார்க்கத்தின் அடிப்படையில் எப்படி சொல்ல முடியும் என்பதை என்ன செய்யணும் சகோதரர் சுலைமான் மன்பையும் சகோதரர் ஃபைசல் அவங்களும் தெளிவாக குர்ஆன் ஹதீஸனுடைய சான்றுகளோட ஆதாரங்களோட விளக்க வேண்டும் என்று நம்ம என்ன செய்கிறோம் முதல் தகவலாக நம்ம பதிய வைக்கிறோம்